سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. قال النبي صلى الله عليه وسلم: المهاجر من هجر ما نهى الله ورسوله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹினுடைய மாபெரும் ரஹ்மத்தை கொண்டு எல்லா நபிமார்களுக்கும் ஈடேற்றம் கிடைத்த ஆஷூரா தினமான 10வது நாளை நாம் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். ஹிஜ்ரத்தினுடைய தொடரை தொடருவதற்கு முன்பு இந்த ஆஷூரா நாளுடைய சிறப்பையும் அநிலம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த சுன்னத்தான இந்த நோன்பை பற்றியும் நினைவுபடுத்திவிட்டு நான் நகர்வேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாளுமாக இந்த முஹர்ரம் 10வது நாள் இருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் கரை சேர்ந்த நாளாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலீலுல்லாஹ் என்ற சிறப்பு பெயர் கிடைத்த நாளும் அவருடைய நெருப்பு குண்டம் இதம் தரும் சுகமாக மாறியதும் இந்த முஹர்ரம் 10வது நாளான இந்த ஆஷூரா நாளாக இருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை அடைந்த நாளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலக ஆட்சியை அவர்களுக்கு அல்லாஹ் நல்கிய நாளுமாக, யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியான நாளுமாக, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோய் நிவாரணம் பெற்ற நாளுமாக இந்த ஆஷூரா நாள் இருக்கின்றது என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்கள் 600,000 பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா செங்கடல் பிளந்து அவர்களை கரையேற்றி ஆணவம் பிடித்த ஃபிரௌனுடைய ஆட்களையும் அவனுடைய மக்களையும் அல்லாஹ் அழித்தொழித்த, அநீதக்காரர்களை அழித்தொழித்த நாளாகவும் இந்த ஆஷூரா நாளாக இருக்கின்றது. அண்ணலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நுழைந்த பொழுது யூதர்கள் நோன்பு வைத்திருந்தனர். காரணம் கேட்டபொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து எங்களை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்னபொழுது அண்ணலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் செய்த இந்த மாபெரும் மகத்தான செயலுக்கு நன்றி செலுத்துவதற்கு உங்களை விடவும் நாங்கள் மிகவும் அகத்தானவர்களாக இருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் ஆஷூராவிலே நோன்பு நோட்டார்கள். யூதர்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்பு ஒரு நாளோ அல்லது அதற்கு ஒரு பின்பு ஒரு நாளோ அந்த நோன்பை நீங்கள் மாற்றத்தை கடைபிடித்து இந்த நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரமலானுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் முக்கியப்படுத்தப்பட்ட நோன்பாகவும் கடந்த ஆண்டினுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதுமாக இந்த நோன்பு இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். ஆக எல்லா நபிமார்களுக்கும் ஈடற்றத்தை தந்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பிரச்சனைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் நீங்குவதற்குமாக அல்லாஹ் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கின்றான் என்றால், எல்லா நாளையும் அவன்தான் படைக்கின்றான், எல்லா இடங்களையும் அவன் படைக்கின்றான், எல்லா மனிதர்களையும் அவன் படைக்கின்றான். அல்லாஹ் சிலரை விடவும் சில இடங்களை விடவும்
சில நேரங்களை உடவும் அல்லாஹ்வே அதை சிறப்பித்து அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ அதை நாமும் கண்ணியப்படுத்துவோமேயானால் உமையுஅல்லிம் ஷாயிரல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப் அல்லாஹ் கண்ணியப்படுத்த அடையாளங்களை நாமும் கண்ணியப்படுத்துவோமேயானால் அதுதான் உள்ளச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் என்ற நினைவுறுத்ததோடு நாம் ஹிஜரத்தினுடைய தொடரை நாம் தொடர இருக்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வரலாறு மீண்டும் ஒரு தடவை திரும்ப வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்த அந்த நாளை மீண்டும் ஒரு நாள் வராதா என்று நான் விரும்புவேன் என்று சொல்வார். அந்த அளவிற்கு சஹாபிகளுக்கு மத்தியிலே மாபெரும் ஒரு மகிழ்ச்சியான ஈமான் உயிர்ப்பித்த நாளாக இந்த ஹிஜரத்தினுடைய நினைவாக நாம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள், பெருமானாருடைய நுழைதலில் மதீனாவை ஒளிர்ந்தது என்று சொல்வார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை எல்லாம் சன்னஞ்சன்னமாக மதீனாவிற்கு அனுப்பி வைத்துவிட்டு முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் ஏற்கனவே அங்கிருந்து இஸ்லாத்தை எடுத்துரைத்து அங்கு ஏற்கனவே இஸ்லாமிய மயமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில்தான் அபூஜஹலும் அவருடைய கூட்டத்தார்களும் தாருன் நதுவாவில் ஒரு ரகசிய கூட்டம் போடுகின்றார்கள். பெருமானாருடைய தோழர்கள் எல்லாம் பாதுகாப்பாக தப்பித்து சென்று விட்டார்கள், முகம்மதுவை நாம் தப்பிக்கு விடக்கூடாது, என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் வயதான தோற்றத்தில் சைதானும் கலந்திருந்தான். எனவே ஒவ்வொருவரும் அவர்களை நாடு கடத்தலாம் அல்லது கைது செய்யலாம் அல்லது சிறைப்பிடிக்கலாம் என்றெல்லாம் யோசனை. எங்கு சென்றாலும் அவருடைய கொள்கையை விடமாட்டார், எனவே வேறு யோசனையை சொல்லுங்கள் என்று சைத்தான் கூறினான். எனவே இறுதியாக அவர்களை கொலை செய்துவிட வேண்டும், தனிநபர் கொலை என்றால் அது பழிக்கு பழி வந்து சேர்ந்துவிடும், எனவே குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு வாலிபர்களாக முன்வந்து எல்லா கோத்திரத்தினுடைய வாலிபர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொலை செய்வோமேயானால் அதற்கு பழிக்கு பழி வராது, தண்டக்குற்றமாக பணம் கொடுக்க வேண்டி வரும், அதை செய்துவிடலாம் என்று திட்டத்தோடு எல்லா குடும்பத்திலிருந்தும் சிறந்த வாலிபர்களை ஆயுதங்களோடு பெருமானாரின் வீட்டை இரவில் முற்றுகையிட்டு இரவு தொழுகைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரும்போது கொலை செய்துவிட வேண்டும் என்ற திட்டம் தீட்டப்பட்டுவிட்டது. அன்று நண்பகலில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவும் அதே நேரத்தில் வருகின்றது, பெருமானார் ஹிஜ்ரத்திற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் செய்தி சொல்வதற்காக மதிய வேளையில் செல்கின்றார்கள். யாரும் யாரையும் சந்திக்கக்கூடிய சாதாரணமாக சந்திக்கக்கூடிய நேரம் அல்ல. நபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்து விட்டான் என்று சொன்னபொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அஸ்ஸஹபத்துக்கு யா ரசூலல்லாஹ் உங்களோடு நானும் ஒரு தோழமையும் ஓடு வரவா என்று கேட்டபொழுது ஆம் என்று சொன்னபொழுது பெருமானாரோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்ய கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நினைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆனந்தத்தால் அழுதார்கள். பிற்காலத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், ஆனந்தத்தில் இவ்வளவு அழுகை அழக முடியுமா என்று அன்றுதான் எனக்கு தெரியும் என்ற அளவிற்கு. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் எதிரிகள் கூட நம்பிக்கையாக ஒப்படைக்கப்பட்டிருந்த அமானித பொருட்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் ஒப்படைத்துவிட்டு தனது படுக்கையில் தனது போர்வையை கொடுத்து இதையெல்லாம் இன்னார் இன்னாரிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மதீனா வந்து சேருங்கள் என்று சொல்லிவிட்டு நடுநெசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் ரசூல் தன்னுடைய அமானிதத்தை அலி ரலியல்லாஹுவிடம் ஒப்படைத்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய அமானிதத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடம் ஒப்படைக்கின்றார்.
மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது எதிரிகள் சுத்தி உட்கார்ந்திருக்கின்றார்கள். செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ என்ற திருவசனங்களை ஓதி ஒரு பிடி மண்ணை எடுத்து சுற்றி வீசி எறிகின்றார்கள். எல்லாருடைய தலையிலும் அது சென்று அடைந்திருந்தது. கொலைவெறி தாக்குதலுடன் காத்துக் கொண்டிருந்த எதிரிகள் பார்த்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் நடந்து செல்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை இங்கு நிரூபிக்கின்றான். கண்களுக்கு சுயமாக பார்க்கக்கூடிய சக்தி இல்லை. அல்லாஹ்வின் உத்தரவு இருந்தால்தான் எதை பார்க்க முடியும் என்பதையும் அங்கு நிரூபிக்கின்றான். கொலைவெறி தாக்குதல் உள்ளவர்கள் எப்படி அவர்கள் ஆழமாக கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள்? கண்கள் பார்க்கின்றன, ஆனால் பெருமானாரை பார்க்க முடியவில்லை. அவர்கள் முன்னாலே கடந்து செல்கின்றார்கள். கண்ணிற்கு சுயமான ஆற்றல் இல்லை என்பதை அல்லாஹ் அங்கு நிரூபிக்கின்றான். மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய வீட்டை கதவை தட்டுவதற்காக எத்தனித்த பொழுது கதவு திறந்தே இருக்கின்றது. நடுநிசையில் நாம் செல்வோம் என்று சொன்னதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இரவு முழுக்கும் பெருமானார் வந்து கதவை தட்டு காத்திருக்கக் கூடாது என்பதற்காக கதவின் அருகிலேயே இரவு முழுக்கும் நிற்கின்றார்கள். அதுதான் சித்தீக்குல் ஈமான், அபூபக்கர் சித்தீக் அவருடைய ஈமான். அவர்களுக்காக இரண்டு ஒட்டகம் தயார் நிலையில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகைக்கான விலையை கொடுக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகம் உங்களுக்கு அர்ப்பணம், உங்களுக்கு அன்பளிப்பு என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் ரசூல் கூறிய வார்த்தை, இந்த ஹிஜ்ரத்தினுடைய முழு நன்மையையும் அடைவதற்கு நானும் தேவைப்பட்டவனாக இருக்கின்றேன், இதனுடைய பங்கு எனக்கு முழுதாக வேண்டும், எனவே இதற்குரிய கிரயத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கிரயத்தை கொடுத்துக் கொண்டு அந்த ஒட்டகத்தை பெற்றார்கள் என்றார். ஹிஜ்ரத்தினுடைய நன்மையும் அது எவ்வளவு பெரிய ஆழமான விஷயம் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் அவர்கள் தீட்டிய திட்டம் நமக்கான ஒரு பாடமாக இருக்கின்றது. யாருடன் செல்ல வேண்டும், எத்தனை நாள் எந்த இடத்தில் தங்க வேண்டும், சவுர் கோகையிலே 3 நாள் இருக்க வேண்டும், வழிகாட்டுவதற்காக அப்துல்லா இபின் உரைக்கத் என்ற மாற்று மத நம்பிக்கையான ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, உணவு கொடுப்பதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய மகள் அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள், மக்காவினுடைய செய்திகள் அறிந்து சொல்வதற்காக அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் சித்தீக் அவருடைய மகன், இவர்கள் சென்று வந்த வழித்தடங்களை அழிப்பதற்காக ஆமிர் பின் புஹைரா என்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய ஊழியர், இவர்கள் யாவரும் யார் யாருக்கு என்ன பணி என்பது அவர்களுக்குள்ளே தெரியாது. அப்துல்லா இபின் உரைக்கத் என்பவர் யார், அப்துல் ரஹ்மான் என்ன செய்கிறார், அஸ்மாவுடைய வேலை என்ன, ஆமிர் இபின் புஹைராவுடைய வேலை என்ன என்று அவர்களுக்குள்ளே தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தின் திட்டத்தை எவ்வளவு அழகாக திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் திட்டம் தீட்டுவதுதான் முழுமையான வெற்றி அடையும் என்பதற்காக. எப்படி மஹராஜிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண நேரத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொண்டு சென்றானோ அதுபோன்று பெருமானாரை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் நமக்கு அதற்கான முன்மாதிரி நமக்கு வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருடன் வழிப்பயணத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், அதனுடைய பாடம் நமக்கு படித்து தரக்கூடிய விஷயம். இதே சமயம் எதிரிகள் அங்கே பெருமானாரை கொல்வதற்காக காத்திருக்கின்றார்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களை கடந்து சென்ற ஒருவர், நீங்கள் எதற்காக காத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னபொழுது, முகம்மதை கொல்வதற்காக என்று சொன்னபொழுது, அவர்கள் இப்பொழுதுதான் உங்கள் முன் கடந்து செல்கின்றார் என்று சொன்னவுடன் கதவை திறந்து பார்க்கின்றார்கள். அலி ரலி அல்லாஹு தாலா அனுபவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கொலைவெறி பட்டாளம் வீட்டுக்கு முன்னால் இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு நிம்மதியான தூக்கம் வருகின்றது என்று பிற்காலத்தில் அலி ரலி அல்லாஹு தாலாவிடம் கேட்கின்றார்கள். கொலை செய்யக்கூடியவர்கள் பெருமானாரின் போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரை போர்வையை விளக்காமல் வெட்டியிருந்தால் தான் மரணமாகுவோம் என்ற நிலை இருக்க, அன்றுதான் நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று அலி ரலி அல்லாஹு தாலான் சொன்னார்கள். என்ன காரணம்? அலி ரலி அல்லாஹு தாலான் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானித பொருட்களை ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனா வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள். எனவே மதீனா செல்வது வரைக்கும் நான் மரணமடைய மாட்டேன் என்பது எனக்கு உறுதியான
தெரிந்து விட்டது இதுதான் ஈமான் சஹாபிகளை போன்று ஆமீனு கமா ஆமனன்னாஸ் சஹாபிகளை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரா பக்கராவிலே சொல்கின்றானே அந்த உறுதி பெருமானார் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று சொல்வார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தி அறிந்தவுடன் அபூஜஹல் அறிவிப்புக்கு செய்தான் யார் பெருமானாரை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு ஒப்படைத்தால் 100 செந்நிற ஒட்டகம் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க முடியும் என்று அறிவிப்பு கிடைத்தவுடன் பரிசை பெறுவதற்காக ஊனமுற்றவர்கள் கூட அதற்கான முயற்சியில் இறங்கினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லும் பல்வேறு திக்குகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா எந்த திசையில் இருக்கின்றதோ அதற்கு மாற்று திசையான வழித்தடத்தில் சென்று தௌர் குகையிலே 3 நாள் தங்கியிருப்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள் கால் வழித்தடம் கால் தடம் பதித்து தடயத்தை அறிந்து தடவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக குதிகால்களை ஊனி தௌர் மலையிலே ஏறுகின்றார்கள் பெருமானாரின் கால் ரணமாக வலிக்கின்றது அதனால் அவர்களால் நடக்க முடியாததின் காரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரை தன் முதுகிலே தூக்கிச் செல்கின்றார்கள் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல காபாவின் வெற்றியின் பொழுது காபாவின் உச்சியிலே சிலைகள் இருந்தன அந்த சிலைகளை அகற்றுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடம் என் முதுகின் மீது ஏறி அந்த சிலைகளை அகற்றுவாயாக என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யா ரசூலல்லாஹ் உங்களுடைய முதுகில நான் ஏறமாட்டேன் என்னுடைய முதுகில் வேண்டுமானால் நீங்கள் ஏறி அந்த சிலையை நீங்க அகற்றுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் 3 முறை சொல்லியும் அலி ரலியல்லாஹு தஆலா உங்க முதுகுல நான் ஏறமாட்டேன்ட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குனிந்து நிற்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் காலை தான் தூக்கி வைத்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கீழே விழுந்து விட்டார்கள் நபித்துவத்தின் கணம் சாதாரணமானது அல்ல அதன் பின்பு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கி மேலே எறிந்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள் காபாவின் முகட்டை நான் பிடிக்கவில்லை என்றால் பெருமானானின் எரிதலில் நான் வானத்தின் பக்கம் சென்றிருப்பேன் அந்த அளவுக்கு பலமானது அந்த பெருமானாரைத்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சுமந்தார்கள் என்றால் அந்த நபித்துவ கணத்தை சுமக்கக்கூடிய அளவிற்கு ஈமானிய பலம் உள்ளவர்கள் நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்தாருடைய அனைவருடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் உயரும் என்று பெருமானார் சொன்னார்களே அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை தன் முதுகில் சுமந்து தௌர் குகைக்கு செல்கின்றார்கள் இடமும் வலமுமாக முன்பும் பின்புமாக ஒற்றை ராணுவமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுற்றி சுற்றி வந்து பெருமானாரை சவுர் குகையிலே நுழைவதற்கு முன்பு தான் முதல் கொண்டு நுழைந்து பெருமானாரை முந்தாத அபூபக்கர் இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தடவைதான் முந்துகின்றார்கள் உள்ளே சென்று சுத்தம் செய்து அங்குள்ள துவாரங்களை எல்லாம் தன்னுடைய துணியினால் அடைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்கு பின்பு அழைக்கின்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய மடியிலே தலை வைத்து சிறிது நேரம் அவர்கள் தூங்குகின்றார்கள் ஒரே ஒரு துவாரம் அடைக்கப்படாமல் இருந்ததை தன்னுடைய கால் பெருவிரலால் அடைத்திருந்தார்கள் அந்த இடத்தில் தான் நச்சரவும் இருந்து அபூபக்கர் சித்தீக் அவர்களை மீண்டும் மீண்டும் தீண்டுகின்றது அனிச்சை செயலாகக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய காலை அசைக்கவில்லை ஒரு எறும்பு கடித்தால் கூட நாம் அதற்கான ஒரு மேனியின் சிலிர்ப்பை வெளிக்காட்டுவோம் அந்த சிலிர்ப்பை கூட வெளிக்காட்டாமல் பெருமானாரினுடைய தூக்கத்திற்கு இடைந்தல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாம்பு கொத்தியும் கூட மீண்டும் மீண்டும் தீண்டியும் தன் காலை அசைக்காமல் வைத்திருந்தார்கள் உறுதி ஈமானிய உறுதி ஆனால் வலியினுடைய வேலை தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சிந்துகின்றது அந்த கண்ணீர் மாணவியின் கன்னத்தில் விழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழிக்கின்றார்கள் அபூபக்கரின் நிலைமையை கேட்டு அறிந்து தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை அந்த கடித்த இடத்தில் வைத்தவுடன் விஷம் இறங்கியது
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்கை மரணம் எய்தார்கள் என்றுதான் வரலாறு என்றாலும் கூட இந்த விஷத்தினுடைய பாதிப்புதான் அந்த மரணத்தின் நோய்க்கு காரணம் என்று எழுதுவார்கள். காரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஷஹீதுடைய மர்த்தபாவையும் கொடுக்க வேண்டும். சித்திக் என்ற மர்த்தபாவும் இருக்கின்றது, ஷஹீதுடைய மர்த்தபாவும் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த பாம்பை தீண்ட வைத்தார். பெருமானாருக்கும் அதுபோல்தான். தன்னுடைய மரண நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவருடைய மடியிலே படுத்தவர்களாக பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷாவே, யூத பெண் நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியை தந்தாலே அந்த நஞ்சு என் நெஞ்சை அறுக்கின்றது என்றார்கள். மாணவிக்கும் ஷஹீதுடைய மர்த்தபாவை அல்லாஹ் வழங்கினான் என்பதை பார்க்கின்றோம். அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் பெருமானாருக்கு உணவு கொடுத்துவிட்டு மீண்டும் செல்கின்றார்கள். உணவை கட்டுவதற்காக கயிறு இல்லாததின் காரணமாக இடுப்பு வார்பட்டை என்பதை இரண்டாக கிழித்து ஒன்றை இடுப்பில் கட்டிக்கொண்டு மற்ற உணவை கட்டிக்கொண்டு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாத்துன் நிதாக்கைன், இரண்டு இடுப்பு வார்பட்டை உடையவள் என்ற சிறப்பு பெயரை கொடுத்தார்கள். தன்னுடைய பெயரை விட தாத்துன் நிதாக்கைன் என்ற பெயரை தான் அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் விரும்புவார்கள். பெருமானாரின் நபித்துவ நாவினால் வழங்கப்பட்டதின் காரணமாக உணவை வழங்கிவிட்டு வீட்டுக்கு சென்ற பொழுது அபூஜகல் வந்துவிட்டான். இங்கே உன்னுடைய தகப்பனார். மலை போல் நின்று கொண்டிருந்த அபூஜகலுக்கு முன்னால் அஸ்மா வாயை திறக்காமல் சிலை போல் நிற்கின்றார்கள். அரட்டினான், உருட்டினான், வாயை திறக்கவில்லை. அபூபக்கரினுடைய மகள் அல்லவா, ஓங்கி அறைந்தான், காதணி கலந்து விழக்கூடிய அளவிற்கு அறைந்தான். இவளிடம் இருந்து பதிலை பெற முடியாது என்பது அபூஜகலுக்கு தெரியும். அவருடைய ஈமானுடைய உறுதியையும் அபூஜகல் அறிந்திருந்தான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்திலே அழகிய திட்டத்தை நமக்கு வகுத்து காட்டுகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் எதிரிகள் பல்வேறு திசையில் இருந்தும் தேடிக்கொண்டு ஒரு தடவியல் நிபுணருடன் குகையின் வாசலுக்கு வந்து விட்டார் எதிரி. அவன் மோப்ப சக்தி தெரிந்தவன், அடையாளங்களை தெரிந்தவன், அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள்லாம் அன்று இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் குகையினுடைய வாசலிலே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா செலந்தியின் வலையை வைத்து கூடு பின்ன வைத்தான். காட்டுப்புறாக்கள் முட்டையிட்டு அடைகாத்துக் கொண்டிருந்தன. இதுவரைக்கும் தான் முகம்மதுனுடைய வாசம் இருக்கின்றது, தடயம் இருக்கின்றது என்று சொன்னபொழுது அழைத்து வந்தவன் சொன்னான், குகையினுடைய வாசலிலே செலந்தி வலை பின்னிருக்கின்றது, இங்கு ஒருவர் நுழைந்திருப்பாரேயானால் வலை கிழிந்திருக்கும், இந்த காட்டுப்புறாக்கள் கலைந்திருக்கும் என்று மறுதளித்த பொழுது அந்த தடவியல் நிபுணர் சொன்னான், என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்கின்றேன், இதுவரைக்கும் தான் அவருடைய அடையாளம் இருக்கின்றது. ஒன்று நீ முகம்மதாக இருக்க வேண்டும் அல்லது நான் முகம்மதாக இருக்க வேண்டும் என்று சரித்திரம் சொல்கின்றது. அறிவினை வைத்து அல்லாவின் ரசூலை அடைய நினைத்தார்கள். அறிவை வைத்து அல்லாவையும் அல்லாவின் ரசூலையும் அடைய முடியாது என்பதற்கான இன்னும் ஒரு சான்று அது. எனவே இங்கு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பயந்தவர்களா? அங்கிருந்து பார்த்தால் கால் தெரியும். அவர்கள் குனிந்து காலை கவனித்தால் உள்ளே இருப்பவர்கள் தெரிவார்கள். அபூபக்கர் சித்திக் தான் போனால் பரவாயில்லை, தான் தனி மனிதன், பெருமானார் ஒரு உம்மத், அந்த அமானிதத்தை நாம் மதீனா வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமே என்று கவலைப்பட்ட பொழுதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கின்றது. அபூபக்கரே, நாம் இருவர் என்று நினைத்துக் கொண்டீர்களா? லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. இத கூறி சாஹிபிஹி தன் தோழருக்கு பெருமானார் கூறியார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மற்ற சஹாபிகளை எல்லாம் பெருமானாரின் தோழர் இல்லை என்று சொன்னால் ஒருத்தன் பாவி ஆவான். ஆனால் அபூபக்கரை தோழர் என்று இல்லை என்று சொன்னால் அவன் காபிராகி விடுவான். ஏனென்றால் குர்ஆன் சொல்கிறது, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழருக்கு கூறினார்கள் என்று பெருமானார் அபூபக்கரை பெருமானாரின் தோழர் என்ற வார்த்தையை இங்கு அல்லாஹ் உபயோகிக்கின்றான். எதிரிகள் ஆயுதம் தாங்கி எதிரிகளுக்கு மத்தியிலே பெருமானாரினுடைய அந்த உறுதி பதற்றம் எதுவும் இல்லாமல் லா தஹ்சன், தோழரே கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், இந்த உறுதி நமக்கு வேண்டும்.
சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் பொழுது முதல் கட்டமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற அழுத்தமான அந்த நம்பிக்கை இந்த ஹிஜரத்தினுடைய பாடம் நமக்கு தருகின்றது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடரை நாம் மீண்டும் தொடர்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.